ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th and 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம ஹீரோ பாடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் பாடுறது கேட்கும்போதே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாட போகிறாங்க. ஸோ அப்படியே கோரஸாக கூட சேர்ந்து சேர்ந்து பாடி முடிக்கிறாங்க. ஸோ இவன் நல்லாவே நர்வஸ் ஆகிறா இல்லையா? அது மட்டும் ஆகாமல் நல்லபடியாக பாடு போதும், மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு ரெண்டு லைன் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை பாடு நான் இதை பாடுறேன், நல்லா ஞாபகம் வச்சு பாடுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து முதலிருந்து பாட போகிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் பாட ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழகாகவே பாடுறா. தென் அப்படியே கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவும் பாட ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ஒருத்தர் இடையில பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக பாடுறாங்க. முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி பாடுறாங்க. தென் ஹீரோ இடையில மியூசிக் வரும் இல்லையா, அந்த கேப்லலாம் லைஃப் டைம் ஒன்னாவே உன் கூட இருக்கணுங்கிற மாதிரி டைலாக்லாம் சேர்த்திக்கிறான். ஏ, இவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கான், பாரு எப்படி நான் அடிச்சு விட்டுருக்கானு அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. தென் இப்படியே திரும்பவும் பாட ஆரம்பிச்சு பயங்கரமாக ரெண்டு பேரும் ஒன்றா பாடி முடிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், பாரு பயங்கரமாக பிச்சுட்டு போகப்போகுது, எல்லா ரெக்கார்டையும் முறியடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்திருக்கு அவுட்புட். நம்ம ஹீரோவும் நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அதுவும் உங்களோட சிங்கிங் ப்ளஸ் இடையில டைலாக்லாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுங்கிறா. இப்போது வெளியிருக்க ஃப்ரெண்ட்ஸு, செங்கு எப்படி ஃபீல் பண்ணுற, ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு போலையே, என்னென்ன ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே, உண்மையாக சொல்லு, நீ ஆல்ரெடி இந்த லைன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தானே செங் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, இப்போ வந்ததும் அப்படியே அவகிட்ட இந்த லைன் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னதும், ஆமாம்மா கரெக்டு நானும் வந்தால் நினைக்கிறேன்னு மாற்றி மாற்றி பேசுகிறானுங்க. இதை கேட்டு டோயோ தயவு செஞ்சு கம்மியாக இருங்க, சும்மா இப்படி ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா செங்கு திரும்ப இந்த பக்கமே வராமல் போயிடுவான்னு சொல்ல, எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டுருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்குறான். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அதுவும் நீ லைன் எல்லாம் இடையில விட்டு அதெல்லாம் பயங்கரம் அப்படிங்கிறாரு. தென் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வா, அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, ஹீரோயின் வெளியே வந்ததுமே அந்த இன்டர்ன் பையன் தான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறான். அப்புறம் நீங்கள் தானே ஷேங் ஷேங்குன்னு சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்ரெட்டாக வச்சுப்பேன், நான் இங்கே புது இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோடய பேர் ஜியோ அப்படின்னு சொல்கிறான். தென் கேள்விப்பட்டேன், நீங்கள் மிஸ்டர் மோவோடு சேர்ந்து பாடுனீங்களாமாவே அப்படிங்க. அவள் பேச வரும்போதே, ஓகே ஓகே நான் தான் அந்த போஸ்ட் போட்ட பையன், உங்களுக்கு எப்படி மிஸ்டர் மோவ தெரியும் அப்படின்னு கேட்குறான். சும்மா அப்படியே ஃப்ளோவில் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுட்டா. முதல் வாய்ஸ் சேட்டில் நம்ம ஹீரோ வந்து இவ சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் புது ரெசிபியெல்லாம் சொல்லி கொடுத்தான் இல்லையா, அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டுன்னு கூட சொல்லலாம். பட் இது நம்ம ஹீரோயின் வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறது இல்லை. அவன் எதோ கேட்க வரா, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உள்ளே போ கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறான். சரி நீ உள்ளே போகும்போது நான் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, சாரி இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் இன்றைக்கி வரவே மாட்டீங்கன்னு நான் நினச்சேன் நம்ம ஹீரோயின் சொல்ல, நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கண்ணாடிப்பட்ட சார் வெளியே வராரு. என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். சச்சா இல்லை இல்லை தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு மழுப்பேன், சரி சரி இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லலை. தென் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் பாட உள்ள அனுப்புகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட பேக் ரொம்ப வெயிட்டாக இருந்தது அப்படிங்கிறத டோயூ சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அதை தூக்கி பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ இது முடிக்க 20 நிமிஷம் ஆகிடும், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்து போயிட, நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு டேக்லேயே முடிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு ரிஹர்சல் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினும் பாட ஆரம்பிக்கிறா. 6 மணி ஆகிடுச்சு. தென் இப்போ ஹீரோயின் முடிச்சுட்டு வந்ததுமே சூப்பராக பாடுன்னு சொல்லிட்டு கிளாப்பெல்லாம் பண்ணி நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை. தென் நம்ம டோயோவோ ஹீரோயினை பார்த்து, உனக்கு டைம் இருந்தால் டின்னர் ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறா. இன்னைக்கு நைட்டினால முடியாது, நான் திரும்ப ஹாஸ்டலுக்கு போகணுங்கிறா. இதை கேட்ட ஜோ, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்க, வெறுவயத்தோடலாம் எங்களால் அனுப்ப முடியாதுமாங்கிறாரு. கூட இருக்கவருமே, ஆமாம்மா கெஸ்டையெல்லாம் நாங்கள் இப்படியெல்லாம் வெறுவயத்தோடு அனுப்ப மாட்டோன்ட்ருக்காரு. பட் இருந்தாலும் சாரி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப, நான் அந்த வழியாக தான் போகிறேன், ஸோ நான் இவளோட போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இவங்களுக்கு அந்த இடத்துல டாட்டா கொடுத்துட்டு, நம்ம ஹீரோயினோட பேக் வெயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நானும் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிக்கிட்டான். அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே வந்த ஹீரோயினும், பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், நானே தூக்கிக்கிறேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஸ்கூல் இங்கிருந்து ரொம்ப தூரமாக என்னன்னு கேட்குறான். அவ்வளோ தூரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கோ இப்படி ஃபர்ஸ்ட் மீட்லேயே நம்ம பேக்கு தூக்கு விட்டுறது நல்லா இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ போகிற வழியிலேயே நம்ம சிம்பிளாக ஒரு டின்னர் சாப்பிட்டு போயிடலாம், அவனுக்கு இப்படி தான் இப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருப்பாங்க, நீ கண்டுக்காதங்கிறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு வார்த்தையே வரல. ஹீரோவோ உனக்கு என்ன பிடிக்கும், நம்ம இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். தென் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் வராங்க. தென் ஆர்டர் பண்ணுறதுக்கு மெனு நம்ம ஹீரோ கொடுக்க, இல்லை இல்லை நான் இங்கே ஃபெமிலியர் கிடையாது, நீங்களே பண்ணுங்க அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் ரெண்டு ஆப்ஷன் வச்சு, இது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவளோட இதை சொல்லிட்டு இருக்கா. தென் அப்படியே ஆர்டரும் கொடுக்க டிஷஸும் வந்துருச்சு. ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லதான் இருக்குது, பட் நான் அதிகமாக வெளியே சாப்பிட மாட்டேன், எப்போவுமே நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். எனக்கும் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் ஜோவும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டோம், அதனால் குக் பண்ணுறதையே விட்டுட்டு இது மாதிரி வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறான். தென் ஹீரோவும்,
குக் பண்ண நீ ட்ரை பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்க இல்லைங்கிறான். அது ரொம்ப ஈஸியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுக்கு ஒரு பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். கூடவே அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறான்னா, இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு ரெசிபியை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் போலே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் உனக்கு தான் குக்கி எங்கேயோ பிடிக்காது போலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரெசிபியை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்பேன். கூடவே அப்போவே சீரியஸாக நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். கண்டிப்பாக டைம் வரும்போது எல்லாமே பண்ணி பார்ப்பேங்கிறா. அப்போ ரொம்ப நல்லது, சாப்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பே பண்ணும்போது அவர் பார்த்துட்டு, யார் புது எம்ப்ளாயா, ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. சேச்சா, இன்னும் அவங்க ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பே பண்ணும்போது அந்த வெயிட்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இத்தனை நாளில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், 150 yen கொடுங்க போதுங்கிறாரு. என்னடா இதுங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. தென் நம்ம ஹீரோவும் பே பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் நான் பேக்கு தூக்கிக்கிறேன் அப்படிங்கிறா. வேணா வேணா நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் வந்துட்டாங்க. என்ன கிங்ஷி, அப்போவே கிளம்புன, 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு, இன்னும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு. டோயு வந்து, என்ன நல்லா இருந்ததா ஃபுட்டுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆ நல்லா இருந்துச்சுங்கிறா. அப்போ அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்லாம் சரியா அப்படின்ட்டு இந்த பக்கம் வாங்க நம்ம ஹீரோ கிட்ட, ஓ நீங்கள் இதை சாப்பிட்டீங்களா, உங்ககிட்ட நான் எத்தனை நாளாக இதை கேட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு வாங்கி திரும்ப இந்த பொண்ணோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்க பாரு அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் ஜோவும், விடுங்கடா அவங்க போட்டு லேட் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்தது நம்ம ஹீரோ, அவங்க பேசுறதுதான் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்ல, சச்சா அப்படியெல்லாம் இல்லை, அவங்க ஆன்லைனில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஜாலியாக பேசுகிறாங்க, பட் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாங்கிறான். இப்போ திரும்பவும் பேக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிஜமா இது எனக்கு ஹெவியா இல்லை, நான் வச்சுக்கிறேன்ட்டு இருக்கான். அப்படி இல்லை, நான் வீட்டில் இருந்து காலேஜ் போகிறேன் இல்லையா, அதனால தான் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்படியே ரொம்ப இருட்டிருச்சுல, நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறா. ரொம்ப இருட்டினதால தான் நான் உங்க கூடவே வர, வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். தென் அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வைக்க வைக்கமாக வந்துட்டு இருக்கு. தென் நம்ம ஹீரோயினும், எனக்கு என்னமோ உங்களுக்கு சிங்கிங்கை விட டப்பிங் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பாடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் பாடுற பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதிகமாக டப்பிங் மட்டும் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. பாடுறதுக்கு அதிக எஃபோர்ட் தேவைப்படும்னு ஹீரோ சொல்ல, நான் டப்பிங்க்கு அதிக எஃபோர்ட் தேவைப்படும்னு நினைக்கிறேன்ட்டு இருக்கா. என்ன தான் இருந்தாலும் நமக்கு எதில் நல்லா வருதோ அதில் தான் பண்ணணும்னு ஹீரோ சொல்ல, ஆனால் நீங்கள் பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவை தேங்க்யூ சொல்கிறான். அதுக்கப்புறம், எங்களோட ஸ்டூடியோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா நான் உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நம்ம ஹீரோயினும் ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். டக்குனு ஹீரோ பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். தென் அப்படியே நம்ம ஹீரோ பாட, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரசிக்கான்னு இப்படியே அழகாக போயிட்டுருக்காங்க. தென் இப்போ அப்படியே ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு வராங்க போல. நம்ம ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணு பார்த்துட்டு, யார் இது நாட் பேட் அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறா. அது கூடனே அந்த பொண்ணு, அப்போ யார் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சேச்சா இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கலாம், சரி நான் போகிறப்பான்ட்டு கிளம்பிட்டா. தென் நம்ம ஹீரோயினும், நான் போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறான். ஐயோ இத்தனை வெயிட்டோ தூக்கிட்டு வந்துட்டேனே, பாவம் மனுஷன் இத்தனை நேரம் தூக்கிட்டு இருந்தார், நெக்ஸ்ட் டைம் இவரை பார்க்க போகணுன்னா வெறும் பேக்கோடு தான்டா போவேன்னு சொல்லிட்டு திரும்பி டாட்டா கொடுத்துட்ருக்க. அடுத்து ஷௌஷியோட என்ட்ரி. ஹீரோ கிளம்பிட்டான். இப்போ வந்து, என்ன எப்படி போச்சு, நர்வஸாக இருந்த போலி அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் நம்ம ஹீரோயின் சொல்ல, ஜோ சொன்னார் கிங்ஷி தான் உன்னை இதுவரை கொண்டு வந்து விட்டாராமவே, ரொம்ப சூப்பர் போன்ட்ருக்கா. இவளுக்குமே கிங்ஷி யாருன்னு தெரியாது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ ட்ராப் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதை இவன் பார்க்கல, அதனால ஏண்டி ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்கா. சரி வீடு வீடு வா உள்ள போலான்னு பேக தூக்க, இவ்வளோ வெயிட்டடி என்னடி உள்ளே வச்சிருக்கேன்னு கேட்க, சோத்து முட்டை ஃபுல்லாக சோறு சோறாக உள்ளே வச்சிருக்கா நம்ம ஹீரோயினை. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பும்போது வழியில் ஒரு சாரை மீட் பண்ணுறாரு. இவரும் இந்த காலேஜில் தான் ஒர்க் பண்ணுவார் போல், நம்ம ஹீரோக்கும் சாராக இருந்திருப்பார் போல, நல்லா பேசிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கா இல்லையா, அது சம்மந்தமாக அப்படியே ஒரு பிட்டை போட்டு அதுலேருந்து பதிலெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என்ன நீ அதிசயமாக இதை பற்றியெல்லாம் கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு ஒரு ஜூனியர் பொண்ணு இருக்கா, அவளுக்காக சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜோவை பற்றி தான் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நல்லா டாலா நல்லா ஹேண்ட்ஸமாக தாண்டி இருக்காருன்னு சொல்ல இவளுக்கு பிடிச்சிருச்சு போல. நெக்ஸ்ட் டைம் ஈவெண்ட் வச்சா நீயும் வாவே, ஏன்னா உன் மூஞ்சியே சரியில்லை நம்ம ஹீரோயின் ஓட்டேன், ஏன் என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு மேலேறிய சண்டைக்கு போறா, போப்போன்னு அப்படியே நம்ம ஹீரோயின் நிறைக்க விட. எனிவே கிங்ஷிக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், பாரு உன்னை இன்னைக்கு கூட கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காருங்க. சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாதவரு தான் உனக்காக 20 நிமிஷம் பஸ்ஸில் வந்து உன்னை பார்த்து கொண்டு வந்து விட்டுட்டெல்லாம் போயிருக்காரா அப்படின்னு இவன் மாற்றி மாற்றி கொஸ்டினை கேட்க நம்ம ஹீரோயின் இருந்து ஓடிய போயிட்டான். ஆனாலும் உங்கள் ரெண்டு பேர் கடையில் ஏதோ போகுதுன்னா மோப்ப முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சௌஷி கெத்தா பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜோ அவளை கொண்டு போய் விட்டு வந்தா அவ்வளோ தானான்னு கேட்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கான் ஹீரோ. இப்போ அவனுக்கு தெரியாம ஃபோன் எடுத்து பாரு பாருன்னு ஜோ சொல்ல, வாங்க எடுத்து பார்க்குறான். ஹீரோ இதை பார்த்ததும், டே ஏண்டா ஒருத்தர் ஃபோன் இப்படி எடுத்து பார்த்துட்டு இருக்க, வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னையோ போட்டி விட்டியேன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லைப்பா ஒய்ஃபைக்கு பார்த்துட்டு இருந்தேங்கிறான்.
ஆனாலும் இவனுங்க இப்படியெல்லாம் நீ அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துருக்கூடாதுடா, கேர்ள் ஃப்ரெண்டே ஆக்க போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேச ஹீரோ ஒரே ஸ்மைல் தான் உள்ள கிளம்பிட்டான். உள்ள எடிட்டிங் விஷயம் ஏதோ இருக்கும் போல. ஸோ அந்த கண்ணாடி போட்டவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ வாங்கிக்கிட்டான். ஸோ அப்படி நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனை எடுத்து ஹீரோயின் கூட பேசின சாட் ஹிஸ்டரியை தான் படிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ போயிட்டாரா இல்லையா எப்படி கேட்குறது, நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரேன். அப்போ கரெக்டாக அந்த கிளப்பில் உள்ள ஷார்ட் ஹேர் வச்சிருப்பா இல்லையா அந்த பொண்ணு பார்த்துட்டா. கிளப்புக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவங்க வந்துட்டு அந்த வாய்ஸ் சேட் மாதிரி தான் ஏதோ ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் வந்து அப்பாடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்கா, பேச அப்போதான் ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோட்டு இருந்து மெசேஜ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ உடனே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, போகிற போக பார்த்தா நாங்கள் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டு வரும் போலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் பேசுகிறேன் இது மாதிரி இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த லைவ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவன் வந்தது நம்ம ஹீரோயின் பார்க்கல. ஸோ நான் ஒரு சாங் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அழகா பாட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் பயங்கர இன்ட்ரெஸ்டோட அழகா ரசிச்சுட்டு இருக்கான். இப்படியே அழகா நம்ம ஹீரோயின் பாடி முடிக்க அந்த லைவ்ல 12,000 பேர் இருக்காங்க. அதுவே நம்ப முடியலன்னு பார்த்தா, பாருங்க கிங் ஷியூதில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ நீங்க வந்தது நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எல்லாமே கூட சேர்ந்து பேச நம்ம ஹீரோயினையும் பேசி பேசுன்னு சொல்றாங்க. அவளுக்கு நான் என்ன பேசுறது அப்படின்ட்டுருக்கா. அப்போதான் தெரிய வருது நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீட்டிங்லாம் கிடையாது பாட்டு பாட போனோம் ஒன்றா பாடணுங்கிறா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி குதிச்சாலும் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணிவிடு பேசலைனா வந்திருக்காரு எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ப்ரைவசி தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க. இங்கே ஹீரோவும் மொபைலில் சார்ஜ் இல்லை தீரப்போகுது ஸோ ஹாய் சொல்லான்னு வந்தங்கிறான். ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு அந்த சேட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல், சார்ஜரை போட்டுக்கிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த கண்ணாடி போட்டவர் இருப்பார் இல்லையா அவர் உள்ள வந்து, நீயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போலியேன்னு கேட்க, ஆமாம் ஆமாம் நானே முடிச்சிட்டேன் இதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் இஷ்யூ இது இருந்தால் சரி பண்ணிக்கலாங்கிறான். அப்போ அவர் இவங்கிட்ட வந்து, தம்பி லவ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நாலு அட்வைஸை போட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லைவை முடிச்சுட்டு, நான் எவ்வளோ சாங் லைவ்ல பாடினேன் தெரியுமான்ட்டு வர மூணு பேர் கோரஸாக இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இப்போ நம்ம ஹீரோயினும் இங்கே பாருங்க உங்களுக்காக எவ்வளோ ஸ்நாக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்து சமாளிக்க பார்க்குறா. ஆனால் அவங்க யாரும் மசிகிற மாதிரி இல்லை. அந்த லீடர் பொண்ணு உனக்கு இங்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையான்னு கேட்குறா. ஐயோ நான் அவரோட ஜஸ்ட் சாங் தான் பாடிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் சொல்ல அந்த பையன். அப்படியா, ஆனால் கிங்ஷி உன்னோட லைவ்லலாம் ஜாயின் பண்ணாரேன்னு கேட்குறான். அதுவா இன்னைக்கு நாங்கள் சாங் பாடிட்டு வந்தோம் இல்லையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் அவர் வந்திருக்காரு. அவரோட ஃபோன் பேட்டரி காலி ஆயிடுச்சு அதனால அவரால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆமாம் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு ஒரு சவுண்டு கேட்டதும் நான் போகிறேன்னோ போகிறேன் ஹீரோயின் குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினும் எப்படியோ ரூமுக்கு வந்துட்டா. வந்ததுமே ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட்டு தான், ரூமுக்கு போயிட்டேன்னு கேட்குறான். அப்போ சௌஷி ஓடி வந்து, நம்ம ஹீரோ ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணு அவ காலேஜ்க்கு போகிறத பார்த்ததும் நான் முன்னாடி பண்ண ஒரு கேம்பஸ் லவ் சாங் தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை நம்ம ஹீரோ போட்டிருக்கான். இது கேட்டே நம்ம ஹீரோயினுக்கு வைக்கவும் வர, சௌஷி இங்கே பாரு அவர் போட்ட போஸ்டில் இருக்க ஃபோட்டோ நம்ம காலேஜோடது, தென் இந்த பாட்டிலையும் ஷேங் ஷேங்னு வார்த்தை வருது, இன்னுமே நீ அவருக்கு மேல் ஆசை இல்லைன்னு சொல்ல வரையான்னு கேட்குறா. ஃபோட்டோ போடுறதெல்லாம் ஒரு குத்தமாடி, எத்தனையோ பாட்டில் ஷேங் ஷேங்கு நல்லா பேர் வருதாமா, நம்மளன்னா நாவேன எடுத்து கட்டுட்டான்னு இருக்கா. சரிமா தாயே நீ சொல்றதையே நம்புறேன், அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, உன்னை கொண்டு வந்து விட்டதும் இல்லாமல் இதை வச்சும் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு, அப்போவும் நான் நீ சொல்றதையே நம்புறேங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அட் ஆமாண்டா ஆமாண்டா எல்லாம் கோயின்சிடென்ட் தான்டா, இப்படிலாம் சொல்லி எங்களை நீ மலப்பு பார்க்குற அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இன்னைக்கு இது வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாரு, இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரும் தப்பா இல்ல புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கான். அப்போ ஜோ வந்து, உன்கிட்ட ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேட்குறேன், நிஜமாவே நீ சீரியஸாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, உனக்கே பதில் தெரியும் போது நான் இதுக்கு தான் சொல்லணும்னு இருக்கான், இப்படியே நீ மலுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செஞ்ச ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த பக்கம் அந்த ஃபோட்டோவோட நம்ம ஷௌஷி ஹீரோயின்ட்ட வந்து கட்டுறா. ஜோ அந்த ஃபோட்டோவை இவளுக்கு அனுப்புனதும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட, ஷெங் ஷெங்க பார்த்ததில் உனக்கு இன்னைக்கு ஹாப்பியாடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒழுங்காக சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கான். இதை அவனுக்கே தெரியாமல் இவன் ரெக்கார்ட் பண்ணி இவளுக்கு அனுப்பியிருக்கான். இதை கேட்ட ஹீரோயின், நீங்கள் பேசுங்கடி ஏண்டி எங்களை தேவையில்லாமல் காசிப் பண்ணுறீங்கன்னு கேட்க, சரி விடு 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 சீரியஸான க்வெஸ்சன் கேட்குறேன், நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. சாங் தான் முடிஞ்சிருச்சுல்ல ஸோ மீட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம ஹீரோயின் சொல்ல, இது பிகினிங் தான்,
கண்டிப்பாக அவங்களோட நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணுவேங்கிறான். இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வந்த ரெண்டு பேஷண்ட்டு அந்த கிங்ஸ்லி டாக்டர் தானே போய் மீட் பண்ண, பார்த்தா ரொம்ப எங்காக இருக்கா, வேற யாராச்சும் பார்க்க வேண்டியதானே ஒரு லேடி சொல்ல, அவர் பார்க்க தான் எங்கு, பட் ஆனால் நல்லா பார்க்குறாரு தெரியுமா, நிறைய பேர்கிட்டலாம் சஜஷன் கேட்டு தான் அவர்கிட்ட போனேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி காசு மட்டும் வாங்கிட்டு திங்ஸை கொடுத்து அனுப்பிட்டு இருக்கா. இவ சிரிச்சதை பார்த்த அந்த புது பொண்ணு பார்ட் டைமர் இருக்கா இல்லையா, இரு அந்த பொண்ணு வந்து என்ன இன்னைக்கு லாட்ரி கீது ஜெயிச்சிட்டிங்களா, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒரு டாக்டர் ரொம்ப நல்லா பார்க்குறாருன்னு சொன்னாங்களா அதனால்தாங்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல கடையை வச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க, இன்னமும் புதுசாக கேட்குற மாதிரி சிரிக்கிறீங்களே, அதுவும் இல்லாமல் முக்காவாசி டாக்டர்ஸ் தான் இங்கே வராங்க, இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, சரி சரி உங்களோட கசின் வந்ததும் நீங்க கிளம்பி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு மூவி டிக்கெட் இருக்கு நான் போக போறேங்கிறா. இதை கேட்டு ஓடி வந்து யாரோட அப்படின்னு கேட்க, ஒரு டிக்கெட் தான், நான் ஒருத்தி தான் போகிறேங்கிற ஹீரோயின், தனியாக ஏன் போகிறீங்க, அடுத்த டைம் போகும்போது என்னை கூப்பிடுங்க நானும் வரேங்கிறா. அப்போ கரெக்டாக இந்த பொண்ணுக்கு அவள் ஃப்ரெண்டு ஏதோ ஃபோன் பண்ணி பேசுகிறா. இதுக்கு ஃபோன் பேசினாலே நம்ம ஹீரோ பற்றி தான் எதாவது சொல்லுமாச்சே. ஸோ அந்த பொண்ணு, என்னோட ஐடல் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு பார்த்தியா, அந்த பாட்டில் கூட ஷேங் ஷெங்னு மென்ஷன் பண்ணி வந்தது, ஒருவேளை நிஜமாவே ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோன்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போவும் சரி என்னதான் இருந்தாலும் ஒன்றா சேர்ந்தாலும் அவர் என்னோட ஐடல் ஆகிட்டாரு, ஸோ சேர்ந்தாலும் சேரலனாலும் எப்போவுமே எனக்கு அவர் ஐடல் தான் அப்படின்னு பேசும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரி. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. தயவு செஞ்சு அவர் என்கிட்ட மட்டும் பேசிடவே கூடாது, இவர் பேசினாலே இரு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா இவர் தான் கிங்ஷின் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளை பார்க்க, அவள் ஸ்லோ மோஷனில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். ரெண்டு பேரும் கரெக்டாக மீட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நம்ம ஹீரோ சொல்ல வர பேசிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கை தூக்குறா. எனக்கு தெரியும் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எப்படியோ மழுப்பி விட்டுட்டா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, அவள் உங்களோட பயங்கரமான ஃபேனை, நீங்கள் பேசினாலே அவள் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறான். அப்போ திரும்பவும் அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினை பற்றி தான் ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கா, கோவத்தில் தெரியாமல் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக வெளியே வந்து, உங்கள் ஃபேன் என்ன தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் தான் செங்ஷங்னு அவகிட்ட சொல்லலைன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் ஓகேங்கிறான். தென் அவளுமே பயங்கரமான ஃபேனு, பைத்தியம்னு கூட சொல்லலான்னு சொல்ல, அப்போ என்ன சொல்ல வர, நான் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு வந்தால் வார்த்தையே பேசாமல் எடுத்துகிட்டு போகணுங்கிறியான்னு கேட்குறான். அப்படியும் சொல்லலாம், ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாலும் சரி உங்களோட ஃபேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வார்த்தையை பேசக்கூடாதுங்கிறா. ஆக மொத்தம் எங்கேயுமே பேச முடியாது போலியன்னு ஹீரோ சொல்ல, இல்லை இல்லை இந்த கடையை நான் என் அப்பா என் அம்மா கசின் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரன் பண்ணுவோம், ஸோ அவங்க இருக்கும்போது பேசினால பிரச்சனை இல்லைங்கிறா. தென் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது பாக்ஸ் மெயில் வேணும்னு கேட்குறான் ஹீரோ. அது நம்ம ஹீரோயினோட அம்மா பண்ணுறது தான், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி, நான் இந்த கடைக்கு டெய்லி கஸ்டமர், அப்படி இருக்க டெய்லியும் நீ எப்படி எனக்கு ட்ரீட் வச்சுட்டே இருப்பேன்னு ஹீரோ கேட்க, நீங்கள் நேற்று எனக்கு வாங்கி கொடுத்தீங்கள சாப்பாடு அதுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரா. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்நாக் எல்லாத்தையுமே எடுத்து பில் இங்கே போட கரெக்டாக கூ வரான். இவன் இங்கே மொத்தத்தையும் தூக்கிட்டு வெளியே வந்தால் கூ நின்றுட்டுருக்கான். அவ்வளோதான், குரலெல்லாம் நடுங்க கசின்னு கூப்பிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அப்படியே மெல்லமாக நடைய போட இங்கே நம்ம ஹீரோயினும் சரி சரி வந்துட்டல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறான். இங்கே போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சி நிறுத்த வச்சு, ஏ அன்னைக்கு நைட்டு இந்த டாக்டர் தானே சைட் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, நான் ஒருத்தர் கூட சைட்டை அடிச்சது இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, மூஞ்ச பார்த்தா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிய தெரிய போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு மெல்லமாக அவனுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகி வந்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு ஓடுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோயினும் சும்மா அவன்கிட்ட பேசினதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் என்னோட ஃபிஃப்த் கசினுன்னு சொல்ல, ஃபிஃப்த் கசினா அப்போ நிறைய கசின் உனக்கு இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம்மா இவன் தான் 5வது லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஸ்நாக்கை எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ வாங்கிட்டு போகாமல் நின்றுட்டு இருக்கான், உங்களுக்கு இன்னும் லேட் ஆகலையா அப்படின்னு கேட்க, எனக்கு இன்னும் டைம் ஆகலை ஹாஸ்பிட்டல் போக அப்படிங்கிறான். எனக்குமே இந்த வீக் கிளாஸஸ் இல்லை அதனால தான் ஸ்டோரில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அப்போது இப்போ நீ ஃப்ரீ தானே, வாவே நான் உனக்கு காஃபி வாங்கித்தரேன்னு ஹீரோ கூப்பிடுறான். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போக, இதை கூபம் அந்த பொண்ணு பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக இது உங்கள் கசினோட பாய் ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிட்டு டீயோட வந்துட்டாங்க. ஹீரோவும் அவனுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட் நீ இங்கே தான் இருக்க போறேன்னு கேட்குறான். ஆமாம் ஏன் நம்ம ஹீரோயின் கேட்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டாடா கொடுத்துட்டு கிளம்புறான். இவ படத்துக்கு போறேங்கிற பிளானையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்க போறேன்னு உள்ள பூந்துட்டா. ஸோ இப்போ நைட்டு திரும்ப ஹீரோ கடைக்கு வர, ஹீரோவை பேசவே விடாம எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுக்க போறா. என்ன இவங்க ஓவர் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, பேச கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. கூவோ யார் ராய்வன் அப்படிங்கிற மாதிரி தான் லுக் விட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்து பில்லிங்ல வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஏதாவது லுக் விட்டு நின்றுட்டு இருக்கா. தென் ஹீரோவும் பே பண்ணிட்டு கிளம்ப, எப்பவும் பேசுறா இல்லையா இன்னைக்கு பேசல அப்படின்னு சொல்லி கூ கேட்குறான். அட போங்க போங்கன்னு நம்ம ஹீரோயின் அவங்கள விரட்டி விட்டுட்டு இங்கிருந்தே ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு ஹீரோவை பார்க்க வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி
நின்றுட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கார்னிவலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானுமே இதுவரை பார்த்ததில்ல, ஸோ நீங்கள் ஃப்ரீனா நம்ம போகலாங்கிறா. அன்னைக்கு நானுமே ஃப்ரீ தான், அப்போது சண்டே நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், சண்டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து பார்த்தா அன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த பக்கம் ஸ்டூடியோவில் காட்டுறாங்க, நம்ம ஜோ கிட்ட டோயு வந்து ஷவுஷியோட ஆப் வந்து இவங்களோட ஏதோ கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றின டாக்குமெண்ட் இதில் இருக்குது, ஒரு சைன் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருங்கிற மாதிரி கொடுத்து அனுப்புகிறா. ஸோ இப்போ ஜோவும் ஷவுஷிக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த கான்ட்ராக்ட் விஷயமா, கான்ட்ராக்ட் விஷயமா இருந்தால் நீங்கள் கொரியர்லேயே எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஜோ இதுக்கு தான் இந்த டெலிவரி மேன் கிட்டே இது கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன், பாரு என் தலையில் கட்டி விட்டான்னு திட்டிட்டு இவன் திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஷவுஷி சண்டே வேணா மீட் பண்ணலாம், நான் அப்போ அந்த வழியாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனும் ஓகே சொல்லிட்டு சண்டேவா என்னடே வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க, வேலண்டைன்ஸ் டேவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டோயோ கேட்க, டோயோ உன்னோட நார்மல் ஃப்ரெண்டை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணுவியான்னு கேட்குறான். எனக்கெல்லாம் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போவேன், என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன், எனக்குமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கத்திட்டு இருக்கான். ஆனாலுமே இவனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. வாங்க உன் ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்னு மாற்றி கேட்க, அட போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு அப்போவுமே தான் அன்னைக்கு போகணுமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லி வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆனி யோசிக்க, அதே தெரியாமல் வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டாகி சென்ட் ஆகிடுச்சு. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க எடுத்து என்னோட ஃபோன் எடுத்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டான். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் அன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரீ, அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு ஓகேவான்னு இவ கேட்குறான். தென் அதுக்குமே ஜோ ஓகே சொல்லிட்டான். இப்போ கரெக்டாக அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வந்து வெளியே போகிறான், அதுவும் சண்டே அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இதை இவக்கிட்ட சொல்ல இவ்வளோ குதிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் இவளுக்கே ஞாபகம் வருது, நம்ம அவர்கிட்ட மீட் பண்ணலான்னு சொன்ன டேவும் வேலண்டைன்ஸ் டே இல்லைன்னு. இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே வேலண்டைன்ஸ் டே, நம்ம ஹீரோயினும் அழகாக ரெடியாகி வந்து நிற்க ஹீரோவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் வேலண்டைன்ஸ் டே வாச்சு, எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்கப்பான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இவங்களே அதை தானே பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும். கவலைப்படாத, நைட் அதை முடிச்சுட்டு நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேங்கிறான் வீட்டில். தென் இப்போ காரில் ஏறிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட பேக்கை வாங்கி பின்னாடி வச்சுக்கிட்டு சீட் பெல்ட்டை எடுத்து போட வரும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சி போட்டு விட்டுட்டுருக்கான். தென் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், தண்ணி இங்கே வச்சுருக்கேன் தாகம் எடுத்தால் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் டோயோ ஜோ எல்லாருமே வரப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜஸ்ட் நீயும் நானும் மட்டும்தான் போக போகிறேங்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிஸியாமா, வீக்கெண்டில் பிஸியான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் இல்லை அத்தா ஏன்னு எனக்கும் தெரிலங்கிறான். ஏன்னா காலையிலேருந்து ஒருத்தரையுமே அவன் பார்க்கலையாமா, ஒருவேளை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்களா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திங்க் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்கெல்லாம் எங்கே பிஸியாக இருக்காங்க பாவம், எல்லாம் சிங்கிள் பசங்க, நம்ம டோயை முதல் கொண்டு எல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க வெளியே எங்கேயும் போகாமல் நேராக ஹீரோ வந்துட்டு அவனோட வீடு போல இது அங்கே கூட்டிகிட்டு வரான். வெளியால் யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டூடியோவும் ஹாஸ்பிட்டலும் இங்கிருந்து ரொம்ப பக்கம், ஸோ அதனால் நான் இங்கே தங்கியிருக்கேன். தென் ஜோ கூடவும் இன்னொரு இடத்துலையும் தங்கிட்டு இருக்கேங்கிறான். இங்கே வீக்கெண்ட்க்கு மட்டும்தான் வருவானாமா, ஏன்னா இவனோட பேரண்ட்ஸும் இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு இவங்க போக போகிறாங்க இல்லையா, அந்த இடம் ரொம்ப பக்கமாமா, ஸோ பார்க்கிங்க்கு இங்கே வசதியாக இருக்கும், அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இங்கே தான் வளர்ந்தீங்களான்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா, ஆமாம்மான்னு சொல்லிட்டு, உன்னோட ஃபோன் நம்பர் கூட சப்போஸ் நம்ம செப்பரேட் ஐட்டம்னா கால் பண்ணி விசாரிச்சுக்க வசதியாக இருக்கும்ல, ஸோ உன்னோட ஃபோன் நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படியே இந்த பாட் முடியுது, நாளைக்கு இதோட அடுத்த ரெண்டு எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.